இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். ஆவின் என்றாலே தமிழகத்தில் எப்போதும் தனி மவுசு உண்டு. தினசரி காலையில் எழுந்ததும் பால் பாக்கெட் வாங்கும் மக்களின் முதன்மை தேர்வாக இருப்பது ஆவின் தான். விலை குறைவாக தரமாக கிடைக்கிறது என்பதே ஆவின் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் வர காரணம். சமீப காலமாக ஆவினின் பச்சை நிற மற்றும் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் அதற்கு முக்கிய காரணமே பால் கொள்முதல் குறைந்தது என சொல்லப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் ஆவின் அதிகாரிகளோடு துறையின் அமைச்சரான மனோ தங்கராஜ் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் வரையில் ஆவினுக்கான பால் கொள்முதல் சுமார் 6.48 லட்சம் லிட்டர் குறைந்திருப்பதாக அதிகாரிகள் அறிக்கை அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு கோவையில் 1 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலான நிலையில் தற்போது 84,000 லிட்டர் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. அதே மாதிரி மதுரையில் 1.83 லட்சம் லிட்டர் கொள்முதலான நிலையில் தற்போது வெறும் 1.16 லட்சம் லிட்டரும், திருச்சியில் 5.29 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலான நிலையில் தற்போது நிலவரப்படி 4.57 லட்சம் லிட்டர் மட்டுமே பால் கொள்முதலாகிறது. ஈரோட்டை தவிர வேறு எந்த ஒன்றியத்திலும் வெண்ணெய், நெய், கிம்டு மில்க் பவுடர் உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக ரிவ்யூ கொடுத்தது அமைச்சருக்கே கவலையை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த அமுல் நிறுவனம் தமிழகத்தில் கால்பதிக்க மேற்கொண்ட முயற்சி சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நந்தினி நிறுவனமும் தமிழகத்தில் கால்பதிக்கப் போவதாக தகவல் வருகிறது. நந்தினி நிறுவனம் கால்பதிக்க இருக்கும் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், மதுரை, தேனி, திருவண்ணாமலை பகுதிகளில் ஆவின் பால் கொள்முதல் கடுமையாக சரிந்துள்ளது. இந்த நிலையில்தான் பால் கொள்முதலை அதிகரிக்க ஆவினுக்கு பால் வழங்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் கொழுப்பு சத்துள்ள பாலுக்கு அதிக கொள்முதல் விலையும் லிட்டருக்கு 1 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவித்தார். அரசு நிறுவனமான ஆவின் 1 லிட்டர் பசும்பாலுக்கு அதிகபட்சமாக 35 ரூபாயும் எருமை பாலுக்கு 42 ரூபாயும் கொடுத்து வாங்குகிறது. அதே சமயம் தனியார் நிறுவனங்கள் 1 லிட்டர் பசும்பாலுக்கு 48 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரையிலும், எருமை பாலுக்கு 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையிலும் வழங்கி வருகின்றன. தனியார் நிறுவனங்கள் கூடுதல் விலைக்கு பால் கொள்முதல் செய்வதால் ஆவினுக்கு பால் ஊற்றும் பால் உற்பத்தியாளர்கள் தனியாரை நோக்கி சென்று விடுகின்றனர். ஆகையால் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்தால்தான் தனியார் நிறுவனங்களின் போட்டியை சமாளித்து ஆவின் நிறுவனம் வெற்றி பெற முடியும். இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.